திருச்சி மத்திய சிறையில் இருந்த கைதிகள் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு கூட்டு வைத்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக வெளிவந்த தகவல் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காவல்துறையின் பாதுகாப்பை தாண்டி இது எப்படி சாத்தியமானது என்கிற பதை புதைக்க வைக்கும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த ஜூலை மாதம் மத்திய உள்துறை மற்றும் கொல்லம் மண்டல என்ஐஏ அதிகாரிகள் இணைந்து திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் பாகிஸ்தான் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இலங்கை வழியாக இந்தியாவின் முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, கொல்கத்தா துறைமுகங்கள் வாயிலாக போதைப் பொருட்களை கடத்தி வந்ததும் அதனை பல ஆயிரம் கோடிகளுக்கு விற்று பணத்தை ஹவாலா மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு அனுப்பியதும் தெரிய வந்தது. சமீபத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் வழியாக தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் சப்ளை செய்யப்படுவது குறித்த தகவல்கள் மத்திய உளவுத்துறைக்கு கிடைத்தது. சோதனையில் கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் மூலம் ஆய்வு செய்தது. முகாமில் உள்ள போதை கடத்தல் பிரமுகர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த பிரபல போதைப் பொருட்கள் தயார் செய்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து வரும் ஹாஜி சலீம் என்பவருடன் பலமுறை போனில் தொடர்பு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் மூலமாக போதைப் பொருளை வாங்கி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர் என்ஐஏ அதிகாரிகள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு உளவுத்துறை தமிழக காவல்துறைக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியது. அதில் சிறப்பு முகாமில் தமிழ்நாடு காவல்துறை சோதனை நடத்த வேண்டும் என்றும் செல்போன்கள், லேப்டாப்புகள் மூலம் போதை கடத்தல் கும்பல் மீண்டும் போதை கடத்தலில் ஈடுபட தொடங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் என்ஐஏ அதிகாரிகள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் நேரடியாக சோதனை நடத்த வேண்டியிருக்கும் எனவும் அதில் கூறப்பட்டிருந்தது. இதன் பிறகு திருச்சி மாநகரை காவல்துறை துணை கமிஷனர் ஸ்ரீதேவி, அன்பு மற்றும் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிகாலை 4 மணிக்கு சிறை வளாகத்தில் சிறப்பு முகாமில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஒரு மாதத்திற்குள் 2வது முறையாக முகாமில் சோதனை நடத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த கைதிகள் காவல்துறையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் காவல்துறை முகாமில் சோதனை நடத்தியதில் 154 செல்போன்கள், 3 லேப்டாப்புகள், 1 ஸ்மார்ட் வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போதை கடத்தல் கும்பல் என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகளையும் மீறி சிறைக்குள் நவீன மென்பொருள் சாதனங்கள் எவ்வாறு சென்றன, இதற்கு உடந்தையாக யார் இருந்திருப்பார்கள் என்பதை கண்டறிய மத்திய உளவுத்துறை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.